இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பற்கல்ல உள்ள மஞ்சள் கறை, சொத்தப்பல், இரத்த கசிவு, இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இயற்கையா எப்படி டூத் பேஸ்ட் செய்யலாம், அப்படி தயாரிக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: வேப்பிலை பவுடர், தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன், பேக்கிங் சோடா, புதினா எண்ணெய் 15 துளி. தேங்காய் எண்ணெயில் என்னென்ன நற்குணம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில் லாரிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குது, அதில் வந்துட்டு சக்தி வாய்ந்த ஆன்டி பாக்டீரியல் தன்மை அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வாயில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த பாக்டீரியாக்கள்லாம் அழிஞ்சிரும். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, பேக்கிங் சோடாவில் பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் தன்மை வந்து அதிகமாக இருக்குது, அதை யூஸ் பண்ணுறதுனால பற்களில் வர கரையெல்லாம் சீக்கிரமாக போயிடும். இதில் புதினா எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா வாய் ஃப்ரெஷ்னஸாக, புத்துணர்ச்சியாக, நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக இந்த புதினா எண்ணெயை யூஸ் பண்ணுறோம். இந்த வேப்பிலை பவுடரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி பாக்டீரியல் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது, இதில் ஏராளமான சக்தி வாய்ந்த உட்பொருட்களும் அதிகமாக இருக்குது. இதை யூஸ் பண்ணுற அப்படின்னு யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, வாயின் ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படும், நல்லாயிருக்கும். அடுத்து இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த புதினா எண்ணெய் வந்து 15 துளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட வேப்பிலை பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன். இதை நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி திக்காக கலக்கிக்கோங்க. இதை நம்ம டூத் ப்ரஷில் நல்லா டிப் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு ரெண்டு வேளை நல்லா பல்ல விளக்கிட்டே வாங்க. அப்படி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் பற்களில் உள்ள கரையெல்லாம் போயிடும், அப்புறம் ஈர ஸ்ட்ராங்காக இருக்கும், இரத்த கசிவு இருக்காது, வாயில் துர்நாற்றம் வீசாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.